Oh, my God.
எல்லா பூக்களும் இனிமையான பூக்கள்,
எந்த பூமியை தேர்வு செய்வதில்லை என்பதை எல்லா பிராணத்துக்கும் அற்புதமான பிராணமாக இருக்கிறது. அடுத்து நம்ம சகோதரர்களுக்கு முக்கியமான வேண்டுகோள், الذين يبكون الله
you
ஜசாயில் அம்மால குறிப்பிடுவாங்க. குரானுடைய ஒரு பேரற்பதம், ஒரு சூரா, ஒரே ஒரு சூரா நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். அந்த சூரா கேள்வி பல தடவை பூரா அந்த துறையின் மூலமாகவும் ஏற்படுகிறது கேள்விப்பட்டோம். ஆனா அந்த சூரா ஒவ்வொரு முறையும் ஓதப்படுகிற பொழுது ஒரு விதமான பரவசோடு ஏற்படுகிறது. ஷேர் குறிப்பிடாம ஒரு காதல் கடிதத்தை கூட மீண்டும் மீண்டும் படிக்கப்பட்டால் சரிப்பேற்பட்டுவிடும். ஆனா குரான் ஒரே சூரா 200 முறை அல்ல, 1000 முறை ஓதினாலும் கூட இதை திரட்டவே திரட்டாங்க. குரான் ஒரு பேர் அற்புதம். ஆனால் பொதுவாக இசைக்கும் காதலுக்கும் அன்புக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. வெறும் இசை இருக்கிறது காமத்தை தொடர்புடையதாக இருக்கிறது. சொல்றது நாம் தொடர்பாக சொல்ல பெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க வாலிபர்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் சொன்ன ஒரு பயம், இந்த பயம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அந்த புத்தகம் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இசையின் மூலமாக வாலிபர்களின் மூளை சிறை செய்யப்படுகிறது. வாலிபர்கள் மூளை சிறை செய்யப்படுகிறார்கள். அந்த மியூசிக்கின் மூலமாக என்ன செய்தி போடப்படுகின்றதோ அந்த செய்தி வாலிபர்களின் சிந்தனையை போய் சிக்கி விடுகின்றது. தந்தை கொலை செய்யும் சொன்னால் அந்த சிந்தனை அவங்க மியூசிக்கின் மூலமாக ஏற்படுத்தி விடலாம். காம உணர்வை கொண்டுவதற்கு கூட இன்னைக்கு மியூசிக் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் குரானுடைய காரியம் என்று சொன்னா இறை காதல் உண்டாக்குது. இசைக்கும் காதலுக்கும் பிறகு நாம் முன்பே குறிப்பிடணும். குரான் போத போத இதே இருக்கும் சொன்னா இதே காதல் உணர்வு இருக்கும். அதனாலதான் சில துறைகளை வந்து சப்தமான துறை கூட இஸ்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த துறையோட நோக்கம் என்னன்னு சொன்னா குரான் கேட்டுக்கொள்ள வேண்டும். குரான் கேட்டு கேட்டு இறைவனை காதல் மேலாக வேண்டும். நம்ம குரான் கேட்கணும்னு சொன்னா உலக இந்த குரல் சொல்லி நாம் கண்டிப்பாக உணர்கிறோம். எதன் மூலமாக சொன்னா குரான் எந்த உழைப்பில் ஓத வேண்டுமோ அந்த உழைப்பில் ஓதுனால தான் இந்த குரல் ஏற்படுகிறது. அடுத்தபடியாக நமக்கு முன்னால் ஜாமியாவுடைய மாணவர் கேரள மாநிலத்தை சேர்ந்த إِلَّا
practice the firar, that is the first question arises. I would like to share my experience. With the grace of Allah subhanahu wa ta'ala, I have completed my hifz. I have joined hifz after my 10th standard, SSLC. And simultaneously, I have joined for hifz. And with the grace of Allah subhanahu wa ta'ala, I have completed my hifz within 2 years. And also, I have completed my plus two exam in commerce. The reason behind this, when there is a will, there is a way. If people has a will to do something greater in life or good thing in life, he want to serve the will, not come to him. After that, by the once I saw the video of Misri Kura, the way the people are reciting, I was a bit confused. Is this possible or they are joking? Then, by watching those videos, I have decided if those people can read the Quran in such a way, why not me? Why not us? Then I have started my journey. I used to watch the videos like anything. I started watching those videos, but I was not good in the tajweed. Then once our ustad has called me in his program in Karnataka. I went there, I looked at those people who are willing to study, but there is no people who can teach them. Then our ustad has taken me to his home, then I have taken the permission and I have stayed 15 days in the ustad's house and I have learned the tajweed, how to pronounce, how to learn the Quran. You know, there is something different when you, there is a spelling called nature. If you study that or if you learn that word as nature means, meaning will change. The Quran is the same thing like that. If you are not reading